வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கீதாஞ்சலி 35வது பாடலான வேர் த மைண்ட் இஸ் விதவுட் ஃபியர்ன்ற பாடல், இது வந்து ரவீந்திரநாத் தாகூர் எழுதினது, இதோட சமரியை பார்க்கலாம் வாங்க. தாகூர் வந்து மே 6 1861 தான் பிறந்தார். அவரோட மிக பிரபலமான ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா கீதாஞ்சலியை சொல்லலாம். இது 1912 அவர் எழுதினார். இந்த கீதாஞ்சலிக்கு தான் அவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. இலக்கியத்துக்கான நோபல் பரிசை 1913 அவர் கொடுத்தாங்க. பிற்பாடு அவரை 1915 நைட் பண்ணாங்க. இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் ஒருத்தங்களை பெருமைப்படுத்துறதுக்காக கொடுக்கறது. இதை வந்து அப்போது ரொம்ப பெருமையாக நினைப்பாங்க. ஆனால் அவர் வந்து பிரிட்டிஷோட ஆட்சி இந்தியாவில் இருந்ததை எதிர்த்து அதை வேணான்னு அவர் மறுத்துட்டார். இந்த வேர் த மைண்ட் இஸ் விதவுட் ஃபியர்ன்ற பாடலை வந்து அவர் முதல்ல பெங்காலியில் தான் எழுதினார். அப்போ அதோட டைட்டில் வந்து பிரார்த்தனா. இதை வந்து நைபேதியான்ற புக்கில் வந்து 1901 வந்து அவர் வெளியிட்டார். பிற்பாடு அவரே அதை வந்து ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு 1911 அவர் வந்து கீதாஞ்சலியில் 35வது பாடலாக அதை எழுதினார். பிற்பாடு 1912 இந்த பாடல் வந்து இந்தியன் சொசைட்டின்ற புக்கில் வந்து அது லண்டன்லேருந்து வருது வெளியாச்சு. இது வந்து கீதாஞ்சலியே பார்த்திங்கன்னா வந்து கடவுளை நோக்கி அவர் வந்து கடவுளை வந்து ஒரு நண்பனாக, ஒரு உறுத்துணையாக, ஒரு குருவாக நினச்சி அவர் பல பாடல்களை அதை எழுதியிருந்தார். இதில் இந்த பர்டிகுலராக வேத மைண்ட் இஸ் விதவுட் ஃபியர் பார்க்கும்போது அவரோட நாட்டு பற்று வந்து நமக்கு நல்லாவே வந்து வெளிப்படுது. இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் தான் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மதங்களுடைய ஆதிக்கம் வந்து இந்தியாவில் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. ஆனால் தாகூர் எப்படி நினைக்கிறாருன்னா, கடவுள் வந்து மனிதர்களை வந்து அவர்களுடைய எண்ணத்தையும் சரி செயலும் சரி நல்ல பரந்த மனப்பான்மையோடு நடத்தி செல்லணும், மக்களில் வந்து கடவுளை வந்து பின்பற்றி பரந்த மனப்பான்மையோடு ஒருத்தர் ஒருத்தர் பழகணும் அப்படின்றத அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. அவர் சுதந்திரம் வேணும்னு சொன்னார். வெறும் பிரிட்டிஷ்காரங்க கிட்டது மட்டும் ஒரு சுதந்திரம் எதிர்பார்க்கல, மக்களுடைய மனதில் இருந்த பயம், அதே மாதிரி அவங்க அறிவுக்கு இருந்த தடங்கள், அப்புறம் வந்து நம்மளுடைய கண்மூடித்தனமான நம்பிக்கைகள், அப்புறம் வந்து நமக்குள்ளே இருந்த பிரிவினைகள், அந்த ஜாதி மதம் ஏழை பணக்காரன் இந்த மாதிரி இருந்த பிரிவுகள், இந்த மாதிரி பல விஷயங்கள், அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை இருந்தவங்க இல்லாதவங்க இந்த பிரிவு, இதுலேருந்து எல்லாத்துலேயுமே விடுதலை வேணும்னு அவர் நினச்சார். அவர் வந்து இந்தியாவை வந்து ஒரு ஐடியல் கண்ட்ரி, ஐடியல்னால் முன் உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக தான் அவர் எதிர்பார்த்தார். அந்த நாட்டில் எல்லாருமே வந்து சுயமரியாதையோடு இருக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்தார். சுயமரியாதையோடு எதுக்குமே பயப்படாமல் இருந்தால் நம்ம தலை நிமிர்ந்து இருக்கலாம், அதனால் ஒரு ஒருத்தங்களும் வந்து தலை நிமிர்ந்து வாழணும் அப்படின்னு நினச்சார். பயம்ன்றது ஒருத்தரோட வளர்ச்சியை தடைப்பட்டுரும், தடை செஞ்சிடும். அதனால் அவர் என்ன சொன்னார்னா, இந்த இடத்துல ஏதாவது இந்தியாவில் வாழலை யாருமே எதுக்குமே அஞ்சக்கூடாது, அதாவது தவறான விஷயங்களுக்கு அஞ்சக்கூடாது, ஏன்னா அவங்க அப்போ தான் வளர முடியும்னு அவர் நம்பினார். அதே சமயத்தில் கல்வின்றது எல்லாருக்குமே கிடைக்கணும், அதுக்கு எந்த தடங்களுமே இருக்கக்கூடாது, ஒரு ஜாதியோ மதமோ, ஏன்னா அப்போ வந்து ஒரு சிலரால் மட்டும்தான் கல்வியை வந்து அடைய முடியுன்ற நிலைமை இருந்தது. அதனால் இவர் என்ன சொன்னார்னா, நம்ம ஜாதி மதம் அதே மாதிரி ஏழை பணக்காரன் பணம் இல்லைன்றதுனால ஒருத்தனுக்கு வந்து படிப்பு கிடைக்காமல் போயிடக்கூடாது, இந்த மதத்தை சேர்ந்தவன் இல்லை இந்த மதத்தை சேராமல் இருக்கிறவன் அப்படின்றதுனால ஒருத்தங்களுக்கு கல்வி கிடைக்காமல் போயிடக்கூடாது, ஆண் பெண்ணுன்ற பேதம் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து கல்வி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சாரு. ஏன்னா அந்த நேரத்தில் எப்படின்னா பார்த்திங்கன்னா மதங்களால் அப்புறம் வந்து இந்த பணத்தால் ஏற்றத்தாழ்வு அது மாத்திரம் இல்லாமல் அரசியலால் இருந்த பிரிவினைகள் இதனால் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதனால் தாகூர் வந்து எல்லாருமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் இணைஞ்சு இருக்கணும் அப்படின்னு நினச்சாரு, ஒற்றுமையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டார். அவர் வந்து இந்த போலித்தன்மை அதுக்கப்புறம் வந்து சோம்பேறித்தனத்தை அறவே வெறுத்தார். அவருடைய நாட்டில் எல்லாருமே உண்மையை பேசணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும், எது வரைக்கும் உழைக்கணும்னா முழுமையான வெற்றி கிடைக்கிற வரைக்கும் உழைக்கணும், நம்ம எந்த விஷயத்துக்காக பாடுபடுறோமோ அதை அடையணுன்றத விடாமுயற்சியோடு தொடர்ந்து வந்து முயற்சி செய்யணும் அப்படின்னு நினச்சார். அதே மாதிரி காலம் கடந்து போன சில பழக்க வழக்கங்கள், சிலருடைய எண்ணங்கள் இதெல்லாம் வந்து என்ன ஆகிடும்னா, ஒரு பாலைவனத்தில் ஒரு நதியை கொண்டு வந்து நம்ம போட்டாலும் அந்த நதி வந்து அந்த மண்ணுக்குள்ளே புதஞ்சு காணாமல் போயிடும், அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேராது. அந்த மாதிரி நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் இந்த மூட நம்பிக்கைகள் இந்த பிரிவினைகள்லாம் நம்ம முயற்சியெல்லாம்
பாலைவனத்தில் ஊற்றின ஒரு தண்ணி மாதிரி தான் ஆகிடும் அப்படின்னு அவர் நம்பினார். அதனால் அவர் என்ன சொன்னார்னா, நம்ம பழைய காலத்து எண்ணங்கள் பழக்க வழக்கங்கள்லாம் தூக்கி போட்டுடணும். எது மூலமாக நம்ம போகணும்னா, கிளியர் ரீசன், அது தெளிந்த மனசோட நல்ல விஷயம் தெரிஞ்சு இதுதான் சரி இது தவறு அப்படின்னு தெரிஞ்சு, அதே மாதிரி அந்த நல்ல வழியில் நம்ம புத்தியை வந்து நம்மளை எடுத்துன்னு போகிற மாதிரி வழியில் தான் நம்ம போகணும். அதே சமயத்தில் நாட்டில் வந்து இப்போ நவீனமாயினே வருது இல்லையா, அதையும் வந்து நம்மளால் ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தோடு நமக்கு எதெல்லாம் சூட்டபிளாக இருக்குமோ, நமக்கு எதெல்லாம் தகுதியாக இருக்குமோ அதெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கணும், நம்மளோட மூட பழக்கங்களால் அதெல்லாம் வெறுத்து ஒதுக்கக்கூடாதுன்னு நினச்சாரு. அதே சமயத்தில் அவர் கடவுள் நம்பிக்கை ரொம்ப உண்டு. கீதாஞ்சலியே வந்து ஒரு டிவோஷ்னல் சாங்குன்னு தான் சொல்லலாம். அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் தான் மனிதர்களை வந்து அழைச்சின்னு போகணும். எங்கே அழைச்சின்னு போகணுன்னா, அவங்களுடைய எண்ணமும் செயலும் வந்து பரந்த மனப்பான்மையோடு அமையிற மாதிரி கடவுள் நம்மளை அழைச்சின்னு போகணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நவீன காலத்தில் மனிதர்கள் வந்து கடவுள்கிட்டேருந்து விலகி போகிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க மனுஷங்களே போதும் நமக்கு, நமக்கு தேவையானது எல்லாமே இன்னொரு மனுஷன் செஞ்சுடுவான்னு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை, ஸ்மக்குனா நம்ம சேர்த்து நினச்சி நம்மளே திருப்தி பட்டுக்கிறது. அவர் சொல்கிறாரு, அந்த மாதிரி இருக்காதிங்க, உங்களை நினச்சி நீங்களே பெருமை அடைஞ்சிக்காதீங்க, என்னோடய முயற்சியில் தான் அது கிடச்சிதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து கடவுளுடைய துணை இருக்கணும், கடவுள் நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா கடவுள் தான் முடிவு பண்ணுறாரு மனுஷனுக்கு என்ன கிடைக்கணும்னு. அதனால் கடவுள் வந்து நம்மளை நல்ல வழியில் அழைச்சின்னு போவார். அதே சமயத்தில் நம்மக்கிட்ட ஏற்கனவே என்ன இருக்கோ அதை நினச்சும் திருப்தி பட்டுக்காதீங்க. ஏன்னா கடவுள் வந்து நம்ம நினச்சே பார்க்க முடியாத எல்லையே இல்லாத அளவுக்கு நமக்கு வந்து நிறைய விஷயங்களை வச்சுருக்கார். அதை வந்து நமக்கு அவர் தரப்போகிறார். அதில் அவருடைய கிஃப்ட்டு, அவருடைய அன்பளிப்பு, அதை வாங்கிக்கிறதுக்கும் மனுஷன் வந்து தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த போயம் படித்து பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியுது, இதை வந்து அவர் வந்து சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் தான் எழுதியிருக்கார். ஆனால் இது வந்து வெறும் பிரிட்டிஷ்காரங்கிலிருந்து மட்டும் மனிதர்கள் சுதந்திரம் வாங்கினா பத்தாது. அவங்களுடைய பயம், அவங்களுடைய குறுகிய மனப்பான்மை, அவங்களுடைய மூட நம்பிக்கைகள், அப்புறம் கடவுள் எதிர்ப்பு சிந்தனைகள், அதுக்கப்புறம் தற்புகழ்ச்சி, இதுலேருந்து எல்லாமே வந்து மனுஷர்கள் வந்து விடுதலை பெற்றால்தான் உண்மையான சுதந்திரம் மனிதர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவர் நம்பினார். வாங்க அவர் என்ன எழுதியிருக்கான்னு பார்க்கலாம். வேர் த மைண்ட் இஸ் விதவுட் ஃபியர் அண்ட் ஹெட் இஸ் ஹெல்ட் ஹை, அதாவது நம்ம மனசில் பயமே இல்லாமல் தலை நிமிர்ந்து இருக்கணும். வே நாலேஜ் இஸ் ஃப்ரீ, அதாவது கல்வின்றது எல்லாருக்குமே இலவசமாக கிடைக்கணும், அதுவும் எல்லாருக்கும் கிடைக்கணும். வே த வேர்ல்ட் ஹேஸ் நாட் பீன் ப்ரோக்கன் அப் இன் டு ஃப்ராக்மெண்ட்ஸ் பை நேரோ டொமெஸ்டிக் வால்ஸ், இந்த உலகம் வந்து சின்ன சின்ன துண்டாக ஆகக்கூடாது. எதனால் துண்டாகக்கூடாது, டொமெஸ்டிக் வால்ஸ்னால் அந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சில சுவர்கள். இந்த சுவர்கள் வந்து மதத்தை குறிக்கலாம், இனத்தை குறிக்கலாம், இல்லை பணத்தை குறிக்கலாம். இதனால் மனிதர்களுக்குள்ளே ஒரு பிரிவினை வரக்கூடாது. வேர் த வேர்ட்ஸ் கம் ஃப்ரம் த டெப்த் ஆஃப் ட்ரூத், அதாவது வார்த்தைகள் ஒன்று ஒன்றும் உண்மையானதாக உரைக்கப்படணும். வேர் டயர்லெஸ் ஸ்ட்ரைவிங் ஸ்ட்ரெச்சஸ் இட்ஸ் ஆர்ம்ஸ் டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன், அதாவது டயர்லெஸ் ட்ரைவிங்னா விடாமுயற்சியோடு நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் முழுமை பெற்று முழுமையாக திறம்பட வெளியில் வரணும். வேர் த கிளியர் ஸ்ட்ரீம் ஆஃப் ரீசன் ஹேஸ் நாட் லாஸ்ட் இட்ஸ் வே இன் ட்ரூ த டியரி டெசர்ட் சேண்ட் ஆஃப் டெட் ஹேபிட், அதாவது கிளியர் ஸ்ட்ரீம்னா தெளிவான நீரோடை. ஆஃப் ரீசன், ஆஃப் ரீசன்னா நம்ம வந்து எந்த விதமான எண்ணங்களோட, அதுக்குன்னு ஒரு காரண காரியம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு அருவி, சுத்தமான அருவி. ஆனால் அந்த அருவி வந்து ஒரு பாலைவனத்துக்குள்ளே போட்டோன்னா அது காணாமல் போயிடும். அந்த பாலைவனம் என்ன பாலைவனம்னா, டெட் ஹேபிட், பழங்காலத்துலேருந்து நம்ம தூக்கின்னு வர நமக்கு தேவையே இல்லாத பழக்க வழக்க நம்பிக்கைகள். வே த மைண்ட் இஸ் லெட் ஃபார்வர்டு பை தி இன் டு எவர் வைண்டிங் தாட் அண்ட் ஆக்ஷன், இங்கே தீன்றது கடவுள். அவர் என்ன சொல்கிறார்னா, எங்களுடைய எண்ணங்களும் எங்கள் மனசு வந்து உன்னால் வழி நடத்தப்படணும். எங்கே வழி நடத்தப்படணும்னா, பறந்து விரிந்த எண்ணங்களாலும் செயல்களாலும் இருக்கக்கூடிய இடங்களுக்கு நீ எங்களை வழி நடத்தின்னு போ. இன்டூ தட் ஹெவன் ஆஃப் ஃப்ரீடம் மை ஃபாதர், மை ஃபாதர்னா இங்கே திரும்பி கடவுள், லெட் மை கண்ட்ரி அவேக், அந்த மாதிரி சொர்க்க மாதிரி இருக்கக்கூடிய அந்த சுதந்திரத்துக்கு கடவுளே என்னோட நாட்டை நீ தட்டி எழுப்பி அழைச்சின்னு போ அப்படின்னு சொல்லி இந்த பாடலை அவர் முடிச்சிருக்காரு. உங்களுக்கு வந்து இன்னும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.